துப்பறியும் சாம்பு எழுதியவர் தேவன் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று கமிஷனரின் ஊதல் ஒரு நாள் அதிகாலையில் சாம்பு எழுந்திருக்கும் முன்பே கோபாலன் வந்துவிட்டார் அரை கண்ணால் இதை கவனித்துக்கொண்ட சாம்பு மேலும் போல் பாசாங்கு செய்து பார்த்தான் மணி எட்டு ஆகியும் கோபாலன் நகருகிற வழியாக இல்லாமல் போகவே கண்ணை விழித்து ஏன் என்ன கேஸ் வந்துவிட்டது இப்போ நீங்கள் இரண்டு மணிக்கு மேல் காத்து கொண்டிருக்கிறதை பார்த்தால் ஆளை பிடித்து கொண்டு போவீர்கள் போல இருக்கிறதே என்று ஆத்திரமாக எழுந்து உட்கார்ந்து கொண்டான் சாம்பு சிறிது காலமாக அபாரமான வேலைகள் செய்து போலீஸுக்கு உதவி புரிந்ததற்காக சாம்புவை கமிஷனர் பார்க்க விரும்புவதாகவும் அன்று காலை பத்து மணிக்குள் அவரை எதிர்பார்ப்பதாகவும் கோபாலன் சொன்னார் என்னத்துக்கு சார் அதெல்லாம் முன்னே ஒரு தரம் பார்த்திருக்கிறேனே எனக்கு உடம்பு சரியாக இல்லை என்று சொல்லிவிடுங்கள் சார் என்று சாம்பு கெஞ்ச ஆரம்பித்தான் பெரும் பாடுபட்டு அவனை சம்மதிக்க வைத்த கோபாலன் ஓய் சாம்பு துரையை பார்த்தால் முதலில் குட் மார்னிங் என்று மரியாதை செய்துவிட வேண்டும் தெரியுமோ லியோ என்று ஞாபகப்படுத்தினார் ஆ எனக்கு தெரியாதா அது கூட என்று புறப்பட்டான் சாம்பு கமிஷனர் துரை சாம்புவிடம் மிகவும் சுமூகமாக இருந்தார் மிஸ்டர் சாம்பல் என்று அன்பாக ஆரம்பித்தார் அவர் எல்லை சாம்பு என்று பெயர் என்று திருத்தினான் சாம்பு ஐ எம் சாரி மிஸ்டர் சாம்பு உங்களால் இந்த டிபார்ட்மெண்ட் அடைந்திருக்கிற நன்மை பிரமாதமானது உங்கள் புத்தி கூர்மையில் பத்தில் ஒரு பங்கு இங்கிலாந்தில் ஸ்காட்லாண்ட் யார்ட் துப்பறிபவர்களுக்கு இருக்குமா என்று எனக்கு ஒரு சந்தேகம்தான் ஏன் உங்கள் பெயரே துஷ்டர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாகிவிட்டது இருந்தாலும் மிஸ்டர் சாம்பல் எல்லை சாம்பு ஓ எஸ் ஐ எம் சாரி மிஸ்டர் சாம்பு உங்களை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிறது இந்த கேஸ்களிலெல்லாம் நேராகவே வேலை செய்கிறீர் போலீஸ் உதவி தயாராக இருந்தும் அதை நீர் பயன்படுத்திக் கொள்வதில்லை இதனால் அனாவசியமான ஆபத்துகளுக்கு உட்படுத்திக் கொள்கிறீர் மிஸ்டர் சாம்பல் ம் சாம்புதான் என் பெயர் தட் இஸ் ரைட் சாம்பல் நான் சொல்வதை நேர் அலட்சியமாக கருதலாம் ஆனாலும் உம்மை போல் ஒரு பிரமாத மூளை உள்ளவரை அதிஜாக்கிரதையாக காப்பாற்றி வர வேண்டியது எங்கள் பொறுப்பு அதை உத்தேசித்து நான் உமக்கு இந்த ஊதல் ஒன்றை கொடுக்கிறேன் ஆபத்து என்று தோன்றும் சமயத்தில் நீரேதை மூன்று தடவை பலக்க ஊதிவிட வேண்டியது இதன் சத்தம் கேட்டால் வேறு எந்த தலை போகிற காரியமாக இருந்தாலும் அதை போட்டுவிட்டு போலீஸ் சிஐடிக்காரர்கள் காரர்கள் உம்முடைய உதவிக்கு வந்து விடுவார்கள் அம்மாதிரி நான் உத்தரவு கொடுத்து விடுகிறேன் என்றார் அப்படி சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஊதலையும் சாம்புவிடம் கொடுத்தார் துரைக்கு வந்தனம் செய்யவில்லையே என்று இப்போதுதான் சாம்புவுக்கு சட்டென்று ஞாபகம் வந்தது கோபாலன் சொல்லிக் கூட மறந்துவிட்டோமே என்று வெட்கத்துடன் தக்ஷணமே துரைக்கு ஒரு சலாம் வைத்து குட் மார்னிங் சார் என்று சொல்லிவிட்டு சாம்பு புறப்பட்டான் தனது பலம் ஞாபகப்படுத்தப்பட்ட ஆஞ்சநேய மூர்த்தியைப் போல திரும்பிய சாம்புவுக்காக வீட்டில் அப்போது இருபது வயதுள்ள பெண்மணி காத்திருந்தாள் ஒற்றை நாடியான தனது தேகத்தில் நாசுக்காக ஒரு வெள்ளை ஜாக்கெட்டும் வெள்ளை புடவையும் ஒரே வளையும் ஒரே ஒரு செயினும் அணிந்து கொண்டு டீக்காக தோன்றிய அம்மாது சாம்புவைக் கண்டு ஒரு நமஸ்தே போட்டாள் உட்காரங்க கமிஷ்னரை பார்த்துவிட்டு வந்தேன் அதில் கொஞ்சம் நாழியாகிவிட்டது நீங்கள் யார் என்று விசாரித்தான் சாம்பு பெருமையாக ஒன்றுமில்லை உங்களை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் என்று புன்னகை பூத்தாள் அவள் பிறகு நான் டவுன் லேடிஸ் அசோசியேஷனில் காரியதரிசி எங்கள் சங்கம் ஒன்பது வருஷமாக ஒர்க் செய்தும் இன்னும் கட்டடம் இல்லாமலே இருக்கிறது அதற்காக நிதி சேர்க்கிறோம் என்றாள் சேரங்க சேரங்க ரொம்ப சந்தோஷம் இந்த நாளிலே இன்னத்துக்குத்தான் நிதி சேர்க்கிறது என்று கிடையாது அடி வேம்பு என் மணி பர்சை கொண்டு வா என்றான் சாம்பு ஆமாம் பொம்மநாட்டிகளை நாட்டிகளை கண்டுவிட்டால் இதுக்கு தலைக்கால் தெரிகிறதில்லை என்று வாயோடு சொல்லிக்கொண்டே வேம்பு அவசர அவசரமாக அதிலிருந்து நோட்டுகளையும் ரூபாய்களையும் அப்புறப்படுத்தத் தொடங்கினாள் வந்திருந்த பெண்மணி விடாமல் புன்னகை செய்தாள் இனிமையான குரலில் மிஸ்டர் சாம்பு நான் உங்களிடம் பணம் கேட்டு வாங்கிப் போகும் உத்தேசத்துடன் வரவில்லை எனக்கு அது தேவையும் இல்லை நாங்கள் பணம் சேகரிக்க வேறொரு சிறந்த வழியை உபயோகிக்கிறோம் பொதுஜனங்கள் அபிமானத்தை கவர்ந்து மேதாவிகளாக விளங்குபவர்களுடைய படங்களை விநியோகித்து இப்போது நிதி சேர்க்கிறோம் என்றாள் சாம்பு புருவத்தை நெறித்து கொண்டான் அசட்டு சிரிப்புடன் அடடா நான் சமீபத்தில் என் போட்டோ ஒன்றும் எடுத்துக்கொள்ளவில்லையே என்றான் பெண் தனது தோல் பையை திறந்து அதனுள்ளிருந்து ஒரு படத்தை வெளியே எடுத்தாள் பரவாயில்லை சார் என்னிடம் உங்கள் படம் இருக்கிறது இதை உபயோகித்துக் கொள்ள நீங்கள் அனுமதி கொடுத்தீர்களானால் போதும் என்றாள் அவள் ஆச்சரியத்துடன் படத்தை வாங்கி பார்த்தான் சாம்பு அழகிய பிரேமில் மவுண்ட் செய்யப்பட்ட அந்த படம் சாம்பு வழக்கமாக மூக்கை தடவும் பாவத்தில் தன்னை மறந்து லயித்திருக்கும் கட்டத்தில் விழுந்திருந்தது இதை எப்போது எடுத்தீர்கள் ம் எனக்கு தெரியவே தெரியாதே என்றான் அவன் அதை சொல்லுவேனா என்று அவள் கொண்டே இப்படி ஒரு கையெழுத்து நீங்கள் வழக்கமாக போடுகிறது போல் அழுத்தமாக போடுங்கள் என்றாள் சொன்னபடியே தட்சணம் செய்து கொடுத்தான் சாம்பு எதுக்குப்பா கையெழுத்து போட்ட என்று அவள் போனவுடன் கேட்டான் சுந்து நீ சின்ன பயன் அதெல்லாம் கேட்கப்படாது என்றான் சாம்பு போ அப்பா நானும் கையெழுத்து போடுவேன் ம் என்று சுந்து முடங்கினான் என்னடா பிராணனை வாங்குற நீ சுந்து உன் அப்பா பேர் சாம்பு உன் ஊர் ஆலந்தூர் தெரிந்ததா ஏஎஸ் சுந்தரேசன் எஸ் தான் நீ போ என்று எரிந்து விழுந்தான் சாம்பு இதற்கு பிறகு சுந்து ஒரு பீஸை வைத்து கொண்டு வீடெங்கும் ஏஎஸ்எஸ் என்று கிருக்க ஓட்டமாக ஓடிப்போனான் சாம்புவிடமிருந்து கையெழுத்து வாங்கி கொண்ட பெண் நேரே சைதாப்பேட்டையில் ஒரு வீட்டுக்குள் நுழைந்தாள் இரண்டு பேர் வழிகள் அங்கே சீட்டாடி கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள் என்ன ஆச்சுது போன காரியம் பழமா காயா என்று கேட்டான் அவர்களில் ஒருவன் பழம் இல்லாமலேயே வருவேனா சாம்பு என்னமோ பெரிய கொம்புன்னு நினைச்சுட்ட முழு முட்டாளவன் பச்சை குழந்தைக்கிட்ட கையெழுத்து வாங்குறாப்புல வாங்கிட்டேன் என்று போட்டோவை நீட்டினாள் பெண் அதை வாங்கினவன் அவசரமாக ஃப்ரேமிலிருந்து அதை அகற்றினான் அடியில் தென்பட்டது ஒரு கடிதம் படத்தின் மீது சாம்பு போட்டு கொடுத்த கையொப்பம் அந்த கடிதத்தின் அடியிலும் ஸ்பஷ்டமாக விழுந்திருந்தது அந்த ஆள் சபாஷ் என்று தலையை ஆட்டிவிட்டு இந்த லெட்டரை சரியாக பத்து முப்பது மணிக்கு கோபாலனிடம் கொடுக்க வேண்டியது தியேட்டர் பக்கத்திலிருந்து அவர் போனவுடனே நாம் மிஸ் கௌமாரியை வெளியே கொண்டு வந்து காரில் ஏற்ற வேண்டியது ரைட் என்றான் குஷியாக அன்று மாலை ஐந்து மணிக்கு சாம்புவின் வீட்டில் ராவ் சாஹேப் நடராஜ ஐயரின் கார் வந்து நின்றது ராவ் சாஹிப்பின் சம்சாரம் ஸ்ரீமதி காவேரி அம்மாள் தான் வேம்புவை ஒரு நாடகத்துக்கு அழைத்துப் போக வண்டி அனுப்பியிருந்தாள் அது வந்து நின்றதுமே அதன் பின்னாலும் தன் சாக் கட்டியினால் சுந்து ஏஎஸ்எஸ் என்று எழுதிவிட்டான் அதே சமயம் சாம்புவை தேடிக்கொண்டு பழபழ வென்று வாரிவிட்ட கிராப்புடன் ஒரு சூட் ஆசாமி வந்தார் சாம்புவின் அறையில் சௌகரியமான நாற்காலியாக பொறுக்கி சுவாதீனமாக உட்கார்ந்து கொண்டு என்னை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் என்றார் சாம்புவிடம் ஹே ஹே என்றான் சாம்பு எனக்கு மங்களூர் மதனகோபால் நாயுடு என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா எதையாவது சொல்லி சமாளித்துக் கொள்ள விரும்பிய சாம்பு ம் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று புழுகி வைத்தான் எங்கே எப்போ என்றார் அவர் விடாமல் சாம்பு ஒரு நிமிஷம் திகைத்துவிட்டு எப்பத்தான் சொன்னீர்களே ஹி ஹி என்றான் புன்னகை செய்தார் மதனகோபால் கோபாலன் சொன்னபடி தமாஷ் பேர் வழிதான் நீங்க இருக்கட்டும் இந்த மெட்ராஸிலே எங்க ஊர் நாட்டியம் ஒன்று நடத்தலாம் என்பதாக யோசனை நானும் கோபாலனும் பழைய சித்த சித்தமுந்தி அவருடன் பேசுகிறபோது நாட்டியத்தை இன்றைக்கு ராத்திரி காண்பிச்சிடு பார்த்துவிட்டு சொல்கிறேன் என்றார் அவர் ரொம்ப சரின்னுட்டேன் நான் நான் வரேன் ஆனா நீ போய் சாம்புவை கொண்டு வந்துவிடு வரமாட்டேன் என்பார் நான் சொன்னேன்னு சொல்லி அழைச்சு அழைச்சுவா என்றார் அதான் இப்போ வந்திருக்கிறேன் என்றார் அவர் வேம்புவும் சுந்துவும் கிளம்பி கிளம்பிவிட்டார்கள் அப்புறமும் சாம்பு வீட்டில் உட்கார்ந்து மங்களூர் மதனகோபாலனுடன் பேசிக்கொண்டிருந்தான் விடாப்பிடியாக சாம்புவை அழைத்து கொண்டு போய்விடுவதென்று அவர் வந்திருந்தார் ஏழரை மணிக்கு அவர் கிளம்புங்கள் சாம்பு யோசனை செய்யாதீர்கள் வேற்று மனிதர் யாரும் அங்கே ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு போவோமானால் டயம் சரியாயிருக்கும் என்றார் ராஜ சாப்பாடு சாப்பிட்டான் சாம்பு நன்றாய் சாப்பிடுங்கள் கிடைத்தபோது வஞ்சனை இல்லாமல் தின்றுவிட வேண்டும் என்பதுதான் என் பிரின்சிபல் ஏனென்றால் நாளைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம் என்பது என்ன நிச்சயம் என்று மதனகோபால் கேட்டு கண்களை சிமிட்டி காட்டினார் இந்த ஷோக்கு பேர் வேதாந்தம் வேறையா என்று சாம்பு நினைத்து உள்ளூர சிரித்துக்கொண்டான் ஹோட்டலிலிருந்து கிளம்பும் போதே ஒன்பது மணி ஒரு சினிமாவில் பாதி ஆட்டம் வரை பார்த்துவிட்டு பத்தரை மணிக்கு மீண்டும் கிளம்பினார்கள் இருவரும் உண்டமயக்கத்தில் எங்கே போகிறோம் என்பதை கூட கவனியாமல் டாக்ஸியின் சீட்டில் சாய்ந்து விட்டான் சாம்பு கண் திறந்து பார்த்தபோது இருபுறமும் நெருக்கமான சுவர் உள்ள ஒரு பாதையில் மோட்டார் வெகு வேகமாக போய் ஒரு சிறு பங்களாவின் முன் நின்றது மதனகோபால் இறங்கி உள்ளே செல்ல சாம்பு பின்தொடர்ந்தான் அங்கே நாட்டியத்துக்கு ஏற்பாடு ஒன்றையும் காணாத சாம்பு இங்கே என் நாட்டியம் என்று கேட்டு சுற்றும் முற்றும் பார்த்தான் அப்படி அந்த நாற்காலியில் உட்கார் சாம்பு உன்னோடு பேசுவதை இங்கேயே பேசுகிறேன் என்று மதன கோபாலனின் கடுமையான குரல் கேட்டு திடுக்கிட்டான் இதென்ன கூத்து ஏக வசனமாகி பேசுகிறானே என்று நினைத்துக்கொண்டு கொண்டு கோபாலன் இன்னும் வரவில்லை போல் இருக்கிறதே என்றான் கோபாலன் என்னத்துக்கு வருகிறான் இங்கே நாட்டியம் போகிறது நீதானே என்றான் மற்றவன் பின் வருறார் என்றீர்களே என்றான் சாம்பு பச்சை பிள்ளை மாதிரி பேசுகிறாயே அப்படி சொல்லீராவிட்டால் நீ லகுவில் வந்து விடுவாயா பின்னே நான் போகிறேன் என்று சாம்பு எழுந்து வாசற்படி வரை போகவும் போய்விட்டான் அடே நெல் என்று கர்ஜனை கேட்டது சாம்பு திரும்பி பார்த்தபோது மதனகோபால் கையில் துப்பாக்கி ஒன்றை வைத்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் குடல் நடுங்க பதில் பேசாமல் நாற்காலியில் வந்து உட்கார்ந்தான் சாம்பு ஏ சாம்பு நீ போலீஸுக்கு பெருசா உபகாரம் பண்றவன் சூரப்புலி சிம்மம் என்றெல்லாம் கமிஷனர் சொன்னாரில்லை உன் மோஞ்சியை பார்த்து கூட அவருக்கு தெரியவில்லையே என்று கேலியாக கேட்டான் மதனகோபால் சாம்பு தொண்டையை கணைத்து கொண்டான் என்னை இப்படியெல்லாம் திட்டி அவமானப்படுத்துவதற்காகவா நீங்கள் கூட்டி வந்தீர்கள் என்றான் இல்லவே இல்லை அதற்காக முதல் தரமான சாப்பாட்டை முதல் தரமான முட்டாளுக்கு போடுவேனா என்ன உன்னால் கூட ஒரு காரியமாக வேண்டியிருக்கிறது எனக்கு தெரியாத சமாச்சாரம் ஒன்றை உன்னை வைத்துக்கொண்டு நான் செய்ய வேண்டியிருக்கிறது தெரிந்ததா சாம்பு இத்தனை கஜ போக்கிரிக்கும் தெரியாத விஷயம் என்னவாக இருக்கும் என்று சாம்பு மூளையை குழப்பிக் கொண்டான் உன்னிடம் நான் மறைக்காமல் சொல்லிவிடுகிறேன் கேள் இது ஒரு சூதாடுகிற கிடங்கு இங்கே ஜனங்கள் வருவார்கள் போவார்கள் எவ்வளவுதான் ஜாக்கிரதையாக இருந்தாலும் இரண்டொரு போலீஸ்காரர்களும் சிஐடி காரர்களும் வந்து போய்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை யார் என்று கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது இப்போ பக்கத்து அறையில் எல்லோருமே கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்களை எனக்கு கண்டுபிடித்து தர வேண்டியது உன் வேலை அது என்னால் எப்படி முடியும் என்ற காலையிலே உன்னிடம் ஒரு ஊதலை கொடுத்து அதை உபயோகிக்கும் விதத்தையும் கமிஷனர் சொன்னார் இல்லையா அதை ஊதினால் எந்த வேலை இருந்தாலும் அப்படியே போட்டுவிட்டு உனக்கு உதவிக்கு அவர்கள் ஓடி வருவார்கள் அல்லவா நீ அதை ஊதி அவர்களை அழைக்க வேண்டும் அவ்வளவுதான் நீ செய்ய வேண்டியது சாம்புவுக்கு விஷயம் புலப்பட்டது இதென்னடா இழவு ஆபத்தாய் போயிற்றே என்று அவன் உள்ளம் பதைபதைத்தது எனக்கு நாழி பார் எடு ஊதலை சீக்கிரமாகட்டும் என்னிடம் ஊதல் ஏது என்று முதலில் சாதித்தான் சாம்பு மரியாதை கொடுத்தால் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறாயே நான் உண்மையில் கை வைத்தேனோ ஒரே நொடியில் எடுத்து எடுத்துவிடுவேன் அதோ இடது புறத்து பையில் துருத்தி கொண்டிருக்கிறதே அது என்ன வெளியில் பார்க்கலாம் என்றான் அவன் சாம்பு எடுத்தான் வெளியில் அது ஊதல்தான் ஏது எங்கள் சொந்துவின் விளையாட்டு ஊதல் நான் தான் மறந்து போய் ம் பேசாதே ஊது பார்க்கலாம் பதினொன்று அடிக்க பத்து நிமிஷமே இருக்கிறது பதினொன்று அடித்து விட்டதோ கூட்டம் கலைந்துவிடும் அப்புறம் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும் சீக்கிரம் எனக்கு ஒன்றும் தெரியாதே என்றான் சாம்பு மேலும் தீனமாக மற்றவன் கண்கள் குப்பென்று பயங்கரமாக சிவந்தன சாம்பு பயலே என்னண்டையா விளையாடுற ம் என்னும் ஐந்து நிமிஷம் கொடுக்கிறேன் அதற்குள் உது இல்லை நீ தொலைந்தாய் என்றான் மதனகோபால் பல்லை கடித்து சாம்புவின் கண்முன் சுந்துவும் வேம்புவும் தோன்றி மறைந்தார்கள் எப்போது ஊதலை எடுத்து என்ற ஞாபகமே அவனுக்கு இல்லை எங்கிருந்தோ இரண்டு ஆட்கள் அந்த அறைக்குள் ஓடி வந்தார்கள் மதனகோபாலனின் துப்பாக்கி அப்போது அவர்களை குறிப்பார்த்தது பிரம்மை பிடித்து சமைந்து போய் சாம்பு உட்கார்ந்து விட்டான் இத்தனை பெரிய துரோகத்துக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ என்று அவன் கலங்கிய அந்த சனத்திலே அங்கே யாருமே எதிர்பாராத இன்னொரு சம்பவமும் நடந்தது போலீஸ் ஓடுங்கள் போலீஸ் என்று சத்தம் நாற்புறமும் கேட்டது நாற்காலிகள் மேஜைகள் உருளும் சந்தடியும் பூட்ஸுகள் தபதபென்று முன்னோக்கி வரும் ஓசையும் கலந்து வந்தன மதனகோபால் கூட ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றுவிட்டான் நான்கு கான்ஸ்டபிள்களும் கோபாலனும் வாசற்படியில் நின்றார்கள் மதனகோபால் இனிமேல் உபயோகம் இல்லை துப்பாக்கியை கீழே போடு வீணாக தூக்கு மேடைக்கு போகாதே வீட்டை வளைத்துக் கொண்டு விட்டோம் என்றார் கோபாலன் பிறகு அவர் சாம்புவின் பக்கம் திரும்பி உங்கள் லெட்டர் பத்தரை மணிக்குத்தான் கிடைத்தது உடனே ஓட்டமாக வந்தேன் நான் வருவதற்கும் நீங்கள் ஊதலை ஊதியதற்கும் சரியாக இருந்தது என்றார் லெட்டரா ஏது லெட்டர் என்று கேட்பதற்கு வாய் எடுத்தான் சாம்பு ஆனால் அதற்குள் கோபாலனே ஒரு கடிதத்தை மேஜை மீது வீசிவிட்டார் கோபாலனை கான்ஸ்டபிள்களுடன் சுரேஷ் ரோட்டின் பக்கம் பதினோரு மணிக்கு வர சொல்லி எழுதியிருந்த அந்த கடிதத்தில் சாம்புவின் கையெழுத்து ஸ்பஷ்டமாக இடமின்றி போட்டிருந்தது காலையில் ஒரு பெண் தன்னிடம் கையெழுத்து வாங்கி கொண்டது அந்த கடிதத்தின் மேல்தான் என்பதை சாம்பு தெரிந்து கொள்ள முகாந்திரம் ஏது மேற்குறிப்பிட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்த போது சைதாப்பேட்டை ஆசாமிகள் தங்கள் திட்டத்தை நாடகக் கொட்டகையில் சௌகரியமாக நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள் நாடக கொட்டகையில் முன்சீட்டில் உட்கார்ந்திருந்த சினிமா நடிகை மிஸ் கௌமாரியிடம் ஒரு ஸ்திரீ வந்து அம்மா உங்கள் தாயாருக்கு உடம்பு சரியில்லையாம் உங்கள் பங்களாவிலிருந்து டெலிபோன் வந்திருக்கிறது உடனே புறப்பட்டு வர சொல்கிறார்கள் என்றாள் தான் வரும்போதே தேக அசௌக்கியமாக இருந்த தாயாரை நினைத்து கௌமாரி திடுக்கிட்டு கையை பிசைந்து கொண்டாள் அவள் அணிந்திருந்த முப்பதாயிரம் ரூபாய் வைரமும் மின்சார வெளிச்சத்தில் மினுக் மினுக்கென்றன வாருங்கள் உங்கள் கார் வரை நான் வருகிறேன் என்று அழைத்தாள் அந்த ஸ்திரீ கொட்டகை வெளியே இருட்டாக இருந்தது மேலும் ஆட்டம் முடிய நேரம் இருந்ததால் தெரு சந்தடியற்று இருந்தது கௌமாரி ஒரு காரின் பக்கத்தில் செல்லும்போது பின்னால் வந்த யாரோ ஒருவன் அவள் மீது ஓர் இடி இடிப்பதும் அந்த காரின் கதவு திறந்து கொள்வதும் சரியாக இருந்தன கண் எம்மைப்பதற்குள் அவள் அதனுள் தடுமாறி விழுந்தாள் ஐயோ என்று வாய் திறந்து கத்துவதற்குள் கார் வாயு வேகத்தில் கிளம்பி சைதாப்பேட்டையை நோக்கி மவுண்ட் ரோட்டில் இறங்கிவிட்டது கோபாலனுடன் வெளிவந்த சாம்புவுக்கு இப்போது வேம்புவைப் பற்றியதில் பிடித்துக்கொண்டது தன்னை ஏமாற்றியதைப் போலவே அவளையும் ஒருவேளை ஏமாற்றி யாராவது கொண்டு போயிருந்தால் என்ன ஆவது கோபாலன் சீக்கிரம் கிளம்ப வேண்டுமே என்று அவசரப்படுத்தினான் சாம்பு யுதோ என்றார் அவர் சாம்புவும் கோபாலனும் மூன்று கான்ஸ்டபிள்களும் போலீஸ் வேன் ஒன்றில் ஏறிக்கொள்ள டிராமா கொட்டகையை நோக்கி மவுண்ட்ரோட் மார்க்கமாக வண்டி பறந்தது ஆனால் கொட்டகை வரையும் போக அது கொடுத்து வைக்கவில்லை அதன் பிரகாசமான முன்விளக்கின் வெளிச்சம் எதிரில் செல்லும் ஒரு காரின் பின்புறத்தில் பட்டது அதில் ஏஎஸ்எஸ் என்று சுந்துவின் எழுத்து சாம்புவை ஒரு கலக்கு கலக்கியது வேம்பு நாடகத்துக்கு சென்ற வண்டி அல்லவோ அது அதை பெண் தொடருங்கள் என்று உத்தரவிட்டான் சாம்பு பின் சற்றும் எதிர்பாராத அந்த கார் நிச்சிந்தையாக சென்று ஒரு தோப்பில் நுழைந்து வளைந்து சென்று ஒரு பங்களா வாசலில் நின்றது அதன் பின்னாலேயே நின்றது போலீஸ் வண்டியும் சந்தடியின்றி சாம்புவின் மூக்கை முதன் முதலாக பார்த்ததுமே காரில் இருந்தவர்கள் வெலவெலத்து போனார்கள் வண்டியை வளைத்து கொண்ட கான்ஸ்டபிள்கள் அதில் மூர்ச்சையாக கிடந்த மிஸ் கௌமாரியை ஆஸ்வாசப்படுத்தினோது தியேட்டரில் நடந்த சூது வெளியாயிற்று கடைசி நிமிஷம் வரையில் என்னிடம் கூட சொல்லவில்லையே எப்போது இந்த பெண்ணை இவர்கள் கொண்டு போகிற சமாச்சாரம் உமக்கு தெரியும் எப்படி இந்த கார்தான் என்று அடையாளம் கண்டுபிடித்தீர் இது என்ன இஷினி வேலையா உடையது என்று கேட்டார் கோபாலன் பதில் சொல்லும் தோரணையில் இல்லை சாம்பு வேம்பு கவலைதான் முன்னால் நின்றது கோபாலன் நாம் வீட்டுக்கு போகலாமே முதலில் என்றான் சாம்பு அழமாட்டாத குறையாக தகுந்த ஏற்பாடுகளை துரிதமாக செய்துவிட்டு கோபாலன் சாம்புவுடன் கிளம்பினார் அப்போதுதான் சாம்பு வீட்டு வாசலில் வேம்புவையும் சுந்துவையும் விட்டுவிட்டு ராவ் சாகேப் நட்ராஜ் ஐயரின் கார் கிளம்பிக் கொண்டிருந்தது சுந்து கிருக்கியிருந்த ஏஎஸ்எஸ் அதிலும் தான் பழிச்சென்று தெரிந்தது போக்கிரி பயல் சாக்பீஸை வைத்துக் கொண்டு நாடக கொட்டகையின் இருந்த அவ்வளவு காரிலும் கையெழுத்து போட்டிருக்கிறான் திருடர்களின் காரும் அவன் கையெழுத்துக்குத் தப்பவில்லை வேம்புவை கண்ணால் கண்ட பிறகுதான் சாம்புவின் மனம் முற்றும் சமாதானமடைந்தது ஏன் இப்படி இறைக்க இறைக்க ஓடி வரேன் மெல்ல வரப்படாதோ என்று கேட்டாள் வேம்பு பதில் சொல்ல முடியாமல் சாம்பு பார்த்து பார்த்து ஆனந்தப்பட்டான் பயந்துட்டேண்டி நான் உனக்கு ஆபத்து ஒன்றும் இல்லாமல் இருக்க வேண்டுமே என்று தழுவி கொண்டான் அவளை வேற வேலை என்ன உங்களுக்கு எதற்கெடுத்தாலும் பயந்தான் என்றாள் வேம்பு வெளியே கோபாலன் குரல் கேட்டது ஓய் சாம்பு எத்தனை நாள் காணும் இப்போ வரப்போறீரா என்ன என்றார் தமாஷாக சாம்பு அசட்டு மூஞ்சியுடன் ஹாலுக்கு வந்தான் பாருமோ உம்ம பயல் என்ன சொல்றான் கேட்டீரா ஏ எஸ் எஸ் என்று அவன் பெயராமே கிடக்கிறான் சார் அவன் வர வர கழுதையாகவே போய்க் கொண்டு வரான் என்றான் சாம்பு தேவன் அவர்களின் இந்த படைப்பை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி